வெல்கம் டு தமிழ் மூன் சமையல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, உருண்டை கார குழம்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு மிக்சி ஜாரில் 5 மிளகாய் வத்தல், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து லைட்டாக அரைச்சிக்கோங்க. அந்த ஜாரில் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். நான் 100 துவரம் பருப்பு, 50 கடலப்பருப்பு கழுவிட்டு ஒரு மணி நேரம் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து பிறுபிறுன்னு அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம ஆயில் ஊற்றி, கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், பூண்டு நறுக்கியது ஒரு 8 பல் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் வந்து செஞ்சோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கட் பண்ணினது ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. 100 கிராம் பருப்பில் போட்டுக்கோங்க. 100 கிராம் வந்து எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்கணும். நம்ம நல்லா சின்ன வெங்காயம் வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. ரெண்டு தக்காளி நறுக்கியிருக்கேன், அந்த ரெண்டு தக்காளி சேர்த்திடலாம். பொடிசாக நறுக்கிக்கோங்க. போட்டு நல்லா வந்து வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நம்ம வந்து குழம்புக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து பருப்பில் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் நல்லா வதக்கணும். ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐ பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம மிக்சியில் பருப்பு அரைச்சதுலேயே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து இதில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு வந்து நம்ம புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ புளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பருப்பில் வந்து கட் பண்ண வச்சுக்க வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லியலை சேர்த்துட்டு உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் பத்தில் எனக்கு, அதனால் லைட்டாக நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நம்ம வந்து உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம், சிறு சிறு உருண்டையாக. இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் தேங்காய்,
சீரகம் கொஞ்சம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம், அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பேஸ்ட்டு. இப்போ குழம்பு வந்து ஒரு கொதி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சிருக்கிற பருப்பு உருண்டையை வந்து நம்ம உள்ளே ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உருண்டை உடஞ்சிருமோன்னு சொல்லி நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம், போடுங்க, அது கரையாது, அப்படியே தான் இருக்கும். அப்படியே உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா, கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இட்லி சட்டியில் வந்து நீங்கள் வந்து தட்டில் வந்து மேலே வச்சு வேக வச்சு எடுத்து போட்டுக்கோங்க. உடையாது, நீங்கள் தண்ணி மட்டும் இல்லாமல் நல்லா ட்ரையாக வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. உருண்டையை வந்து நீங்கள் பிடிச்சி போடும்போது குழம்புல உடையாமல் உங்களுக்கு இருக்கும். எல்லா உருண்டையும் ஒவ்வொன்றா சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். போடும்போது பார்த்து மெதுவாக போடுங்க. மூடியை போட்டு மூடியில் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ நல்லா வந்து வெந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிடலாம். கலர் வந்து உங்களுக்கு ரெட் கலராக வேணும்னா நீங்கள் மிளகாத்தூளுக்கு வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கலர் கொஞ்சம் வந்து ரெட் கலராக வரும். பாருங்கள், நம்மளுக்கு வந்து உருண்டை குழம்பு தயாராகிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.